ஹலோ கைஸ், வெல்கம் டு சூரிய டெக் சேனல். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சுன்னு இருந்தாவே எல்லாரும் வாட்ஸ்அப்பாக கொண்டு வந்து வச்சுன்னு இருக்காங்க. ஸோ அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இல்லைனா நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளை வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து நம்மளுடைய மொபைலில் வந்து காட்டாது. இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா நமக்கு தெரிஞ்சவங்க வந்து அவங்களுடைய வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் காட்டுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டுக்கு ஒரு டைம் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி காட்டாத போது நம்ம வந்து ரொம்பவே சோகமாயிட்டு இன்னும் வந்து நூடுல்ஸ் ஆயிடுவோம். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து இனிமேல் கவலைப்பட வேணாம். உங்களை வந்து யாராச்சும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். அவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்றத வந்து ஈஸியாக பார்த்துக்க முடியும். பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா ஆக்டர்ஸோட ஃபோட்டோ வச்சுருந்தாலும் சரி, எல்லாத்தையும் பார்த்துட்டு உங்களால் அதை வந்து டவுன் கூட பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரிக்கை தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துக்க போகிறோம். உங்களை வந்து யாராச்சும் பிளாக் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி உங்களால் பார்த்துக்க முடியும். ப்ரோ என்னெல்லாம் யார் ப்ரோ பிளாக் பண்ண போகிறாங்க, நானே ஒரு பெரிய ஆள், எனக்கு அந்த மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னீங்களான்னா, இப்போ வந்து உங்களை யாரும் பிளாக் பண்ணலை, இருந்தாலே போக போக யாராலும் பிளாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அது நடக்க தான் செய்யும். அப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், என்னடாவது டிபி பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிறது அப்புறம் வந்து உங்களுக்கு பின்னாடி யூஸ் ஆகும். ஸோ எப்படி வந்து ஒருத்தர் பிளாக் பண்ணால் அவங்களுடைய டிபி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். சரி, அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா கீழே கூட ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல் பட்டன் வந்து ஆளில் போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பாருங்க, என்கிட்ட ரெண்டு வாட்ஸ்அப் இருக்குது. அந்த மொபைலில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்பில் இருந்து இந்த மொபைலில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து நான் பிளாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி பண்ணல, அந்த வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட பிக்சர் வந்து இந்த மொபைல் வந்து காட்டல. இதை வந்து எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களை செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி தான் நீங்களும் செஞ்சுக்கோங்க. யாரும் உங்களை பிளாக் பண்ணிட்டா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. www.tools.io அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் வரும். ஸோ இதுதான் இதோட வெப்சைட். இங்கே வந்து உங்களை யாரும் பிளாக் பண்ணிட்டா அவங்களுடைய ஆன்லைன் கூட உங்களால் செக் பண்ணிக்க முடியும். அப்புறம் அது கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இப்படி தான் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்தியாவை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது +91 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு பக்கம் வந்து இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸில் வந்து உங்களை யார் பிளாக் பண்ணாங்களோ அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து இந்த இடத்துல வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து ப்ளூ கலர் பாக்ஸில் கெட் ப்ரொஃபைல் பிக்சர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி லோட் ஆகிட்டு அவங்களுடைய டிபி வந்து இந்த இடத்துல காட்டிடும். அதாவது அவங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சர் வந்து இந்த இடத்துல வந்து காட்டிடும். உங்களை வந்து யார் பிளாக் பண்ணியிருக்காங்களோ அவங்க நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சர்ச் பண்ணால் போதும், ஈஸியாக வேறு லெவலில் அவங்களுடைய டிபியை வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ என்னுடைய இன்னொரு மொபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் வச்சிருக்கக்கூடிய டிபி வந்து இது தான், நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் காட்டல, இருந்தாலும் கூகுள் க்ரோமில் வந்து காட்டுது. ஸோ பிளாக் பண்ணியிருந்தாலையும் நம்மளால் வந்து அந்த டிபியை பார்த்துக்க முடியும். பார்த்துக்கிறது மட்டும் இல்லாமல் கீழே வந்து டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க, அதை யூஸ் பண்ணி நம்மளால் அவங்க வச்சிருக்கக்கூடிய ப்ரொஃபைல் பிக்சரை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் டவுன் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களை யாரும் பிளாக் பண்ணால் அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரை வந்து பார்த்துக்கிறது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வந்து கிட்டே இந்த வீடியோ பெறுவது நான் உங்கள் சூர்யா. பை பை.